அரசியல் என்பது பொது வழிங்க. அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க, யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க. அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேக்குறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமர்சனம். அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம், இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளுங்க. நான் வந்து விரைவிலேயே நீங்கள் இவ்வளோ விளக்கம் ஏன் சொன்னோன்னா, பொலிட்டிக்கலாக அது இது என்ன இருந்தாலும் நான் சீக்கிரமே பேசுகிறேன். இன்னைக்கு எங்களோட மனசு புண்பட ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை. நான் ஒரு தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நான் சீக்கிரமே என் பையனோட பிறந்த நாள் ஒட்டி நான் டிக்கெட் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன், சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அது சார்பாக அரிசி கொடுக்கறதா இருக்கட்டும், ஆடை கொடுக்கறதா இருக்கட்டும், மக்களுக்கு மெடிக்கல் கேர், நான் வந்து மெடிக்கல் கேர் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என் பையன்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு சினிமாவில் சம்பாதிச்சேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அத்தனை நான் சம்பாதிச்சில அத்தனை சதவீதம் தர்மம் பண்ணியிருக்கேன். அந்த தர்மத்தால் தாங்க இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன், அந்த தர்மத்தால் தாங்க நான் நிற்கிறேன். அதே மாதிரி என் பையனும் வலது கை கொடுக்கறது இடதுக்கு தெரியாமல் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை, யாருக்கும் தெரியாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஒரு முறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சீக்கிரமே ஒரு அறக்கட்டளை தொடங்குறேன். அந்த அறக்கட்டளை தொடங்கி அது மூலமாக தானம் செய்யறது மட்டும்தாங்க என் லட்சியம். சீக்கிரமே நான் அதோட இதை சொல்லுவேன். நம்ம கேட்க வந்தீங்க, இப்போ கேளுங்க. அதான் சொல்கிறேன்னே, நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்கன்னா யார், நீங்களா தான் இருப்பீங்க. இருங்க, நான் ஒரு நிமிடம். அரசியல் என்பது பொது வழிங்க. அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க, யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க. அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சனம். நான் இருக்கக்கூடிய இடம் 1000 விளக்கு, நான் தானத்தை பண்ணி கொடுத்து கொடுத்துட்டேன் அத்தனை விளக்கம். அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு, எனக்கு ஒரு இலக்கு. என்ன அதனால வந்து இதை பத்தி இன்னொன்னுங்க, அவருக்கு நான் 2001 போன தேர்தலில் நீங்க கேட்டதுனால சொல்றேன், போன சட்டமன்ற தேர்தலையே மறைந்து விட்ட, அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இதுக்காக சொல்றேன், கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்னை கூப்பிட்டு சேர்க்கணும்னு கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல, யாரையா கூப்பிட்டுருக்காரா? புரட்சி தலைவர் MGR திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டுருக்காரா? ஆனால் என்னை கலைஞர் கூப்பிட்டார்ல, என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினைச்சார். சார், எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க, எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாது. இப்போ சிலம்பரசனுடைய வேல்யூ உலக நாயகன் கமலுக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது. வாங்க, என் வேல்யூ கலைஞருக்கு தெரிஞ்சதுங்க, என் வேல்யூ மறந்து விட்ட அந்த புரட்சி தலைவர் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க. முன்னாள் முதலமைச்சராக இருந்த OPS கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு, தேர்தல் களத்துக்கு வாங்கன்னாரு, கூட்டணிக்கு வாங்கன்னாரு, ஒரு பூங்கத்து கொடுத்தேன். அதிமுக என்னுடைய லட்சியம் கொள்கைக்காக வாங்கணும், எனக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல. ஆனால் அந்த தேர்தலுக்கு போல 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. இப்பதான் தெரியுது வாக்கு வித்தியாசம் 1% இருந்தா கூட இந்த இனிமேலாம் இப்ப எல்லாம் தேர்தலில் வேல்யூ இருக்கு. ஜாதி பலம் இருக்கணும், சமுதாய பலம் இருக்கணும், இல்லை பண பலம் இருக்கணும், இல்லை மக்கள் பலம் இருக்கணும், இல்லை ரசிகர் பலம் இருக்கணும், அந்த பலத்துக்கு ஒரு இது கிடைக்குது. ஆக இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் அன்னதானம் கொடுக்குறேன், இதோட நிறுத்திக்கிறேன்.